யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. இந்த பயிற்சி பெறக்கூடியவர்கள் பயிற்சியின் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்கின்ற அந்த யோக சக்தியை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. நல்ல வழிகளில் நீங்கள் பயன்படுத்தினால் மிக மிக சிறப்பான உன்னதமான நிலையை நீங்கள் அடைவது நிச்சயம். அதே நேரத்தில் கட்டுப்பாடு என்பது பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால், எப்படி கட்டுப்பாடு அப்படின்றதால், நீங்கள் தவறான வழிகள் செல்வது இவைகளெல்லாம் நீங்களாகவே இந்த பயிற்சிக்கு பிறகு அந்த மாதிரியான நிலையில் உள்ளவர்களோ அல்ல தவறான வழியில் செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பினை இந்த பயிற்சி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களே உணர்ந்து நடந்துக்கணும், எது ரைட்டு எது வந்து ராங்கு எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் முதலில் வந்து நீங்கள் உங்களை நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சில பேர் அந்த 5 நிமிடம் கூட தன்னை பற்றி சிந்திப்பது கிடையாது. நம்மளை பற்றி நம்ம என்ன சிந்திக்கிறதுக்கு இருக்கு? நம்மளை பற்றி சிந்திப்பதற்கு நிறைய இருக்கிறது. முதலாவதாக என்ன நினைக்கணும், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மனிதராக பிறந்தோம், சரி, நம்மளோட கடமைகள் என்ன? கடமைகள்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பம்னு சொன்னால் ஓகே, அவங்க கணவர் மனைவி அந்த மாதிரியான கணவர் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும், பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி எப்படி இருக்கும், வியாபாரத்துறையில் என்ன மாதிரி இருக்கிறோம், சரியான முயற்சிகள் செய்கிறோமா, சரியான திட்டம் போட்டு தான் இருக்கிறோமா, அப்படி என்பதெல்லாம் நம்மளை பற்றி சிந்திப்பது தான். நம்மை பற்றி எப்பொழுது நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கின்றோமோ தொடங்குகின்றோமோ அப்பொழுதே நம்ம வந்து அந்த தயார நிலைக்கு வந்து விடுவோம். நீங்கள் சிந்திக்கலைன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செய்கிறது வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு பல மணி நேரம், இப்போ 24 மணி நேரம்னா ஒரு 12 மணி நேரம் அதை தூங்குவதை தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை சரியான வழியில் நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களா என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்காக நான் வந்துட்டு அது மூவி பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல கிடையாது, பாட்டு கேட்கக்கூடாது, அதெல்லாம் படத்துக்கு போகக்கூடாது. நான் சொன்னேன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட், வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம். நான் சொன்னேன், நல்லவை கெட்டவை அழகு அசிங்கம் அருவறுப்பு அவலட்சணம் இவைகள் வாழ்க்கையில் வந்து சர்வசாதாரணமாக எல்லோர் வாழ்க்கையிலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அவைகளை நாம் வாழ்க்கைக்கு ஏற்றால் போல் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் நம் கையில் தான் இருக்கிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.